எல்லோருக்கும் வணக்கம். இது நீங்கள் எல்லோரும் விரும்பி பார்க்கும் அடுப்பங்கரை விஐபி கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரெட், ராகி, சேமியா, டோஸ்ட். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் எப்படி ஒரு ஹெல்த்தியாக ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். பிரெட், ராகி, சேமியா, டோஸ்ட் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பிரெட், ராகி, சேவை, டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரௌன் பிரெட் 4 ஸ்லைஸ், கேழ்வரகு சேமியா விரும்பும் அளவு, பயத்தம் பருப்பு தோசை மாவு தேவைப்படும் அளவு, எண்ணெய் சுடுவதற்கு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் சிறிதளவு, ஆரிகானோ எனப்படும் உலர்ந்த மூலிகை விரும்பும் அளவு, தக்காளி சாஸ் பரிமாறுவதற்கு தேவையான அளவு, புதினா சட்னி விரும்பும் அளவு. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா. இதில் வந்து நான் செஞ்சு காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ராகி சேமியா. சேமியான்னு ஒன்று இருக்கும், சேவைன்னு ஒன்று இருக்குங்க. இதில் வந்து கம்பு, ராகி, எந்த சிறுதானியத்துக்கு கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நல்லா தின்னாக இருக்கும். சேமியா அப்படிங்கிறப்ப இதில் வந்து கோதுமை சேர்த்து கலந்துருப்பாங்க. இதை வந்து நம்ம சூடான தண்ணியில் வந்து போட்டு உடனே வடிச்சிடணும். இங்கே வந்து தண்ணியை சுட வச்சு வச்சுருக்கேங்க. ரொம்ப கொதிக்கிற சூடு இருக்கக்கூடாதுங்க, ஒரு மிதமான சூடு இருக்கணும். இதில் இந்த ராகி சேமியாவை போட்டுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடுதலாக கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் குழந்தைங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து ரொம்ப நேரம் சோக் பண்ணக்கூடாதுங்க, உடனே நம்ம வடிச்சிடலாம். இப்போ இந்த ராகி சேமியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வடிச்சிட்டேன். இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பயத்தம்பருப்பு தோசை மாவு. நம்ம பச்சை பயிறு யூஸ் பண்ணுற தோசை மாவு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா பயத்தம் பருப்பு யூஸ் பண்ணுற தோசை மாவு இருந்தாலும் பரவாயில்ல. பயத்தம்பருப்பை கொஞ்சம் அரிசி சேர்த்து ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு உப்பு சேர்த்து அதை தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாவு இது ப்ரோட்டீன் ரிச்சு. இப்போ நான் இந்த மாவை வந்து இந்த சேமியாவோடு சேர்க்க போகிறேன். நம்ம தேவையான அளவு வந்து சேர்த்து கலந்துக்கலாம். இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே நேரம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூடுதல் சத்துக்கள் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடுறேன். பிரெட்டு கூட நான் வந்து ப்ரௌன் பிரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாவுலேயே தோசை மாவுலேயே வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த தோசை மாவு இல்லைன்னா வீட்டில் ரெகுலராக இட்லி மாவு தோசை மாவு வச்சுருப்பீங்க இல்லையா, அது இருந்தால் கூட இந்த மாதிரி போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானோ, குழந்தைங்களுக்கு பீஸா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேங்க. அது மேலே டாப்பிங் மாதிரி தான் போட போகிறேன். இதுக்கு கூடுதலாக நான் வந்து டிப் மாதிரி நம்ம கொடுக்கறதுக்காக ஒரு டொமேட்டோ சாஸும் புதினா சட்னியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பானிபூரிக்கெல்லாம் ஒரு புதினா சட்னி கொடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி புதினா சட்னி. இப்போ இதை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் வந்து தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து கலந்து வச்சிட்டோம். இதில் வந்து ரெகுலர் பிரெட்டை விட ப்ரௌன் பிரெட்டு நான் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்து பட்டர் வேணால் நீங்கள் பூசிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இதில் வந்து மேலே வந்து இந்த மாவு வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த சூடான தோசைக்கல்ல இதை வைக்கிறேங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த பீட்ஸா ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ண பாருங்கள் சில்லி ஃப்ளேக்ஸு, இதோட கொஞ்சம் ஆரிகானோ. எங்கள் விருப்பப்பட்ட சீஸை கூட கிரேட் பண்ணி போடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து பட்டர் வேணாலும் பூசலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் போட்டு டோஸ்ட் பண்ணலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு என்ன சத்துக்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் மைதா யூஸ் பண்ண பிரெட்டை விட கோதுமை பிரெட் யூஸ் பண்ணுறப்ப கோதுமையில் இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாம் கிடைக்கும். அதோட இந்த மாவு பயத்தம்பருப்பு மாவு அப்படிங்கிறப்ப ப்ரோட்டீன் கூடுதலாக கிடைக்கும். இப்போ நம்ம சேமியா, ராகி சேமியா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் அதோட கொஞ்சம் விட்டமின்ஸ் கூடுதலாக கிடைக்கும். அதாவது எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் கூடுதலாக சத்துக்கள் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து செஞ்சாக்க, இப்போ இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறப்ப எல்லாருக்கும் கூடுதலான நியூட்ரியன்ஸ் தேவையாக இருக்கிறப்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா திருப்பி போடலாம். இந்த பக்கமும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். இதில் ஒருவேளை நீங்கள் சீஸ் போடணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த மாவுலேயே சீஸ் போட்டு கலக்கலாம். இல்லைன்னா முதல்ல பிரெட்டு மேலே வந்து ஒரு சட்னி பூசிட்டு ஒரு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் சேர்த்து கூட ஒரு சட்னி அரைக்கலாங்க. அதை பூசிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் துருவலை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாவு போட்டுட்டு இதை டோஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சீஸ் வந்து சென்டரில் இருக்கும், அது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலே போட்டிங்கன்னா சீஸ் வந்து வாணலியில் ஒட்டிக்கும், அதனால் அந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அது அவங்க சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு சீஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். இது நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பாருங்கள் நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கூடுதலான சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு.
ஒரு சிசர்ஸோ இல்லைன்னா வந்து கத்தி எடுத்துக்கிட்டு இதை வந்து நாளாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன டிட்பிட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு டிப் மாதிரி ஒரு டூத் பீக் வச்சுட்டு இந்த மாதிரி சாஸில் டிப் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஹெவியாக கொடுக்கலாம். அதுவே ஒரு டின்னரோ பார்ட்டியோ இருக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பொரிச்ச உணவு எடுத்துக்கிறாங்க, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிவிட்டு இந்த சாஸ் மாதிரி வச்சுட்டு மேயனைஸ் கூட வேணால் கொடுக்கலாங்க. அதை வந்து நம்ம ஒரு ஃபோர்க்கோ இல்லை வந்து டூத் பிக்கோ வச்சு கொடுத்தோன்னே அதில் டிப் பண்ணி அப்படி சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து எப்படி அந்த மாதிரி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கத்திரிக்கோள் எப்போவுமே வந்து கிச்சன் சிசஸ் வந்து ரொம்ப ஐடியல். இதுக்கு சின்ன சின்ன க்யூப்ஸாக வேணால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. ராகி சேமியா டோஸ்ட் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ராகி சேமியாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு சூடான தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் வடிச்சிக்கணும். இதுக்கு வந்து ஒரு தேவையான மாவு பார்த்திங்கன்னா பயத்தம்பருப்பு, கொஞ்சம் அரிசி உர வச்சுட்டு அரைச்சிட்டு அதோட உப்பு சேர்த்து கலந்து ஒரு பயத்தம்பருப்பு தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா, அந்த தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வடித்த பிறகு அந்த தோசை மாவோட சேர்த்து கலந்து வச்சுக்கணும். ப்ரௌன் பிரெட் எடுத்துக்கிட்டு அதில் மேலே வந்து இது வந்து தேவையான அளவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதை தோசைக்கல் மேலே வச்சுட்டு மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் போட்டு கொஞ்சம் தூவிக்கணும். கொஞ்சம் சுற்றிலும் எண்ணெய் வச்சுட்டு கீழ்ப்பக்கம் செவந்த பிறகு திருப்பி போடணும். அந்த பக்கம் நல்லா செவந்த பிறகு தேவையான எண்ணெய் விட்டு செவந்த பிறகு எடுத்துட்டு இதோட ஒரு தக்காளி சாஸும் புதினா சட்டியும் கூட வச்சு பரிமாறினீங்கன்னா மிக சுவையான பிரெட் ராகி சேவை டோஸ்ட் தயார். சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் நான் கொடுத்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டிஷ்ஷை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து கூடுதலாக சத்துக்கள் இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து கொடுக்குறப்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு விஷயம் சொன்னாக்கா நீங்கள் அதிலேருந்து 10 விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் விதவிதமாக வித்தியாசமாக சமைக்க ஆரம்பிச்சுருவீங்க எனக்கு தெரியும். இன்னும் அடுத்த வாரம் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் தரும் உணவு குறிப்போடு சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.